அன்னையினுடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாட அன்னையின் இரண்டாம் நவநாளாக இன்று பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே இந்த மைய சிந்தனையிலே சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இது வந்த நாளிலே நாம் மிக சிறப்பான விதத்தில் அனைத்து தொழில் செய்வோருக்காக, நம்ம எந்த தொழில் செய்தாலும் சரி, இந்த நேரத்தில் நம்முடைய தொழில் முன்னேற்றத்திற்காக சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தொழிலை அன்னையுடைய பாதத்தை ஒப்பு கொடுத்து நாம் தொடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அன்னை வழியாக இறைவன் ஆசீர்வாதமாக மாற்றணும். உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைக்கணும். பொருளாதார நெருக்கடியோடு வாழ்ந்தோன்ன அந்த பிரச்சனை தீர்ந்து இறை வழியில் நாம் பயணிக்க சிறப்பாக அன்னையுடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? வாழ்க பரலோக ராக்கினியே, எங்கள் ஒளி விளக்கே வாழ்வு என்று சொல்லலாமா? செய்தி இரண்டாம் அதிகாரம் 27 முதல் நிறை வார்த்தையிலே குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே. மரியாள், மரியாள் இந்த வார்த்தையை பிரித்து பார்த்தால் மரி பிளஸ் ஆள், மரியாள். மரித்தல், ஆழ்தல். மரித்தல் என்றால் அழித்தல், இழத்தல், இறத்தல், துரத்தல் என்று பொருள்படும். ஆள்தல் என்றால் ஆள்கின்றவள், ஆட்சி செய்பவள், அரசாள்பவள் என்று பொருள்படும். மரிக்கும் ஒருவர் எப்படி ஆள முடியும்? முடியும், நிச்சயமாக முடியும். இதற்கு முன்னோடியாகத்தான் அன்னை மரியாள் இருக்கின்றார். மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பேருக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொண்டாள். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த நிமிடம் முதல் கல்வாரியிலே தன்னுடைய மகனின் சிலுவை சாவு வரைக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் தன்னையே அழைத்துக் கொண்டாள், கரைத்துக் கொண்டாள், இறைவன் திட்டத்திற்கு இணைத்துக் கொண்டாள். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே என்று சொன்ன தன்னுடைய மகனுடைய அந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்விலே வாழ்வாக்கினாள். அன்புக்குரியவர்களே, தன்னை இழந்தோர் தரணி ஆழ்வு என்பது தன்னைக்கு பொருந்தும். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்த தன் மகன், அற்புதங்களை புரிந்த அன்பு மகன், குருடர்களை குணமாக்கிய குணசீலன், அநீதிக்கு குரல் கொடுத்த ஆருயிர் மகன், அநியாயமாய் சிலுவையை சுமந்து செல்வதை காண்கின்றாள் அன்னை மரியாள். இந்த தாய்க்கு தான் வேதனை இருக்காது? இந்த தாயோ தன்னுடைய மகனின் சிலுவை பாதை கண்டு துடிதுடிக்கவில்லை, தூண்டுவிடவில்லை, நாலு பேரிடம் போய் ஓடோடி போய் நியாயம் கேட்கவில்லை. மாறாக எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி தன்னுடைய உணர்வுகளுக்கு சாமணி அடித்து துணி நிற்கிறாள், துணிந்து செல்கிறாள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்னும் அந்த இறைவார்த்தைகளுக்கு ஏற்ப தந்தையின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற தன்னையே அழித்து கொண்ட மகனுடன் துணை ரட்சகியாக உடன் இருக்கிறாள். அதனால்தான் இன்னும் வாழ்கிறாள். பெண்களுக்குள் பேர் பெற்றவள் என்று போற்றப்படுகிறாள். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில்லை என்ற பாடலுக்கு ஏற்ப அன்னை மரியாள் தன்னையே கொடுக்கிறாள், தன்னுடைய வாழ்வியை கொடுக்கிறாள். இந்த உலகத்தின் மீட்புக்காக தன்னுடைய மகளை, தன்னுடைய மகனை கொடுக்கிறாள். அன்புக்குரியவர்களே, இது இந்த நாள்ல இந்த சமுதாயத்தின் நலனுக்காக, நம்முடைய குடும்பத்தின் நலனுக்காக நாம் நம்மையே இழக்க கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அன்னை மரியாள்
இது நம்ம ஊருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். நவநாளின் இரண்டாம் நாள் நவநாள் ஜபம், தாவீது குலத்தின் மாணிக்க சுடரே, யூத மக்களின் ஒளிக்கதரே, எளிய பாவிகளாகி நாங்கள் உம் அன்பையும் மாட்சியையும் கண்டு வியப்படுகிறோம். அழகையின் ஆட்சியை வீழ்த்திட அமலோற்பவ திருக்குழந்தையாக பிறந்தீர். இருளின் பிடியில் மருளும் மனுகுலத்தோருக்கு கிறிஸ்துவில் ஒளிமீசட செய்தீர். மருள் நீங்கி அருள் வாழ்வை அனைவருக்கும் அளித்திட வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வீற்றிருக்கிறேன். ஓ பேருபகார அன்னையே, மாசில்லா கன்னிகையே, பாவ சுமையால் வாடும் நாங்கள் உம்மிடம் புகலிடம் தேடி ஓடோடி வருகின்றோம். ஆழ்ந்த நம்பிக்கையோடு உம்மை அழைக்கின்றோம். உம் திருப்பெயரை பக்தியுடன் தாவினிக்க புகழ்கின்றோம். பரலோக ராக்கினியே, எங்கள் பூலோக ஒளி விளக்கே, உன் அழகிய பாதங்களை தினம் பணிந்திட அருள் புரிவாய் அம்மா. எங்கும் புதுமைகள் புரிந்தாய் தாய்மறியே, பணிவிடை பெற அல்ல நீ பணிவிடை புரியவே வந்தாய். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மற்றவங்களுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா பணிவிடை செய்யணும். எங்களுடைய குடும்பத்துல நீங்க செஞ்ச அந்த காரியத்தை நாங்க மகிழ்ச்சியோடு மனமுகந்து செய்யணும் அம்மா, வழி நடத்துங்கம்மா. குறிப்பாக நாங்கள் செய்கிற தொழிலுக்காக எங்களுக்காக பருந்து பேசுங்கம்மா. உம்முடைய பாதையில அரவணைத்து காத்து வழி நடத்துங்கம்மான்னு சிறப்பாக ஜெபிக்கலாமா? எங்கள் பூலோக ஒளி விளக்கே, பரலோக ராக்கினியே, எங்கள் பூலோக ஒளி விளக்கே, உந்தன் அழகிய பாதங்களை தினம் பணிந்திட அருள் புரிவா. உந்தன் அழகிய பாதங்களை தினம் பணிந்திட அருள் அம்மா. பரலோக ராக்கினியே, எங்கள் பூலோக ஒளி விளக்கே. பணிவிடை பெற அல்ல நீ பணிவிடை புரிய வந்தாய். நாங்கள் வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கை சூழல பணி செய்யணும், மன மகிழ்ச்சியோடு செய்யணும் அம்மா. வழி நடத்துக்குமா. எங்களுக்கு இருக்கிற அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை கொடுங்கம்மா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கம்மா. அம்மா உழைப்பு கேட்ட ஊதித்து தாங்கம்மா, ஆசிர்வதிங்கம்மா. வழி நடத்தலாம் ஜெபிக்கலாமா? பணிவீடை பெறவே அல்ல நீ பணிவீடை புரிய வந்தா. அழகின் சதிகளை முறியடித்து ஆண்டவன் வழியில் நடத்தி சென்று எங்கும் புதுமைகள் புரிந்தாய் தாய்மறியே. பரலோக ராக்கினியே, எங்கள் பூலோக ஒளி விளக்கே, உந்தன் அழகிய பாதங்களை தினம் பணிந்திட அருள் புரிவாய் அம்மா. அம்மா எப்படிப்பட்ட ஒரு சூழலும் உம்மை விற்று விலகாமல் உம்முடைய பாதங்களை பணிந்திட அம்மா அருள் புரியுங்கம்மா, அருள் புரியுங்கம்மா. இது இந்த நாளில் நாங்கள் கவலையோடு கஷ்டத்தோடு குறிப்பாக ஒவ்வொரு நாளும் எப்படி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்துவது தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குறோம் அம்மா. நாங்கள் செய்கிற தொழில் ஆசிர்வதிங்கம்மா, ஆசிர்வதிங்கம்மா. துடுகிற காரணம் எல்லாத்தையும் நீங்கள் இருந்த வழி நடத்துங்கம்மா. கைவிட்டாதீங்கம்மா, நான் உங்களுடைய பிள்ளை. ஆசிர்வதிங்கம்மா, ஆசிர்வதிங்கம்மா. இந்த நாளில் நாங்கள் செய்கிற தொழிலை உங்களை பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவனுடைய பாதத்தில் நாம் செய்கிற தொழிலை ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கலாமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடையே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இந்த நாளில் நாம் செய்கிற தொழிலை தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய வழியிலே வழி நடத்துவாராக.
ஆமென்.